ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்துஸ் தமிழ் கிச்சனில் பார்க்க போகிறது சூப்பரான டெலிஷியஸான சிக்கன் ஃப்ரைங்க. கேஎஃப்சி ஸ்டைலில் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் உங்கள் ஃபேமிலிஸ் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இதே நான் சொல்கிற ப்ரொசீஜர் அப்படியே ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு சூப்பரான சிக்கன் ஃப்ரை ரெடி ஆகிடும். நம்ம பட்டர் மில்க் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு ஹாஃப் ஆஃப் கப் மில்க் எடுத்துக்கோங்க, பால் எடுத்துக்கோங்க ஒரு அரை கப்பு. அப்புறம் ஒரு லைம் ஜூஸ் வந்து ஒரு அரை டேபிள் ஸ்பூன் லைம் ஜூஸ் ஊற்றிக்கோங்க. இரண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் அப்படியே வைங்க. இப்போ ரெடி ஆகிடுச்சு உங்களுக்கு பட்டர் மில்க். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7 வந்திருக்கும். உங்களுக்கு இப்போ பட்டர் மில்க் ரெடி ஆகிடுச்சுன்னு தெரியும். இதை தனியாக அப்படியே வச்சுடுங்க. இது கூட நம்ம நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்க சிக்கனை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி சிக்கனை இப்போ இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டாகவும் கட் பண்ணிக்கலாம், இல்லை பெருசாகவும் கட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த பட்டர் மில்க் கூட நீங்கள் பெப்பர், பிளாக் பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக பெப்பர் போட்டுக்கோங்க, மிளகுத்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க, அப்புறம் இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சம் போட்டுக்கோங்க, அப்புறம் சால்ட்டு கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கோங்க. இதை மூணுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா அந்த இஞ்சி பூண்டு விழுதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணுங்க. அது வரையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு வச்சிருக்க சிக்கனை எடுத்து இதில் இந்த பவுலில் போட்டு ஒரு 30 மினிட்ஸ் நல்லா ஊற வைக்கணும். சிக்கன்லாம் இப்போ எடுத்து போடுறேன். ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊறுட்டுங்க. ஊறும் போது உங்களுக்கு அந்த சாந்து விழுது சாந்து பெப்பரு உங்களுக்கு உப்பு இதெல்லாம் உள்ளே கொஞ்சம் இறங்கும். ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற வைங்க. அரை மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ இந்த மாதிரி இருக்கும். இப்போ எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா ஊறி இருக்கு, உள்ளெல்லாம் கொஞ்சம் சால்ட் இறங்கியிருக்குங்க. இப்போ அரை மணி நேரம் நல்லா ஊறியாச்சு. இப்போ தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு முட்டை ஒன்று எடுத்திருக்கேன். ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க. ஒரு பிளேட்டில் மைதா மாவு ஆல் பர்பஸ் ஃப்ளார் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் பிரெட் க்ரம்ஸுங்க. இது வந்து வீட்லேயே செய்யலாம். இது எப்படி செய்யலான்றது இந்துஸ் தமிழ் கிச்சனில் நான் ஆட் பண்ணியிருப்பேன். நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா வீட்டில் எப்படி செய்யலான்றது பார்க்கலாம். பிரெட் க்ரம்ஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் பிரெட் க்ரம்ஸ் ஆட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் புறப்புறம் நல்லா கிறிஸ்பியாக வரும். அப்புறம் கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கோங்க, பெப்பர். உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி பெப்பர் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் சில்லி பவுடர். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த வச்சுருக்க சிக்கனை எடுத்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுடுங்க. எல்லாத்தையும் பிளேட்டில் எடுத்து வச்சுடுவோம். இது கூட இந்த நம்ம வச்சுருக்கிற எக்கு அதில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. எக்கில் மிக்ஸ் உப்பு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ இதாங்க ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். சிக்கன் ஒரு பிளேட்டில் வச்சுருக்கோம், எக்கு வித்து சால்ட்டு. இப்போ இந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸ்லாம் வச்சுருக்குறோம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம அந்த சிக்கனை எடுத்து எக்கில் நல்லா டிப் பண்ணிவிடுங்க. எக்கில் நல்லா இந்த மாதிரி டிப் பண்ணிவிடுங்க. அப்புறம் அந்த ட்ரை மிக்சரில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த மைதா மாவு ஃப்ளாரில் இருக்குல்ல அதுலேயும் நல்லா டிப் பண்ணிவிடுங்க. நல்லா ரோல் பண்ணிவிடுங்க, எல்லா இடத்துக்கும் பரவுற மாதிரி நல்லா செஞ்சிடுங்க. கையால் எடுத்து கூட மேலே போட்டுக்கோங்க. எல்லா இடத்துலையும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகணும்.
கம்ப்ளீட் கோட் கொடுத்துருங்க. ஒரு பிளேட்டில் எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொன்றா போட்டு நீங்கள் எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் எடுத்து ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வானலில் பற்ற வச்சு எண்ணெய் ஊற்றி நம்ம ஃப்ரை பண்ண வேண்டியதாங்க. சூப்பரான சிக்கன் கிறிஸ்பி ரெடி ஆயிடுச்சு. சிக்கன் ஃப்ரை, நல்லா கிறிஸ்பியான சிக்கன் ஃப்ரை உங்களுக்கு ரெடி ஆகிடும். இந்த மாதிரி எல்லாத்தையும் நான் ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சாச்சுங்க. இப்போ நீங்கள் வானலில் பற்ற வச்சு எண்ணெய் ஒரு அரை லிட்டர் ஊற்றி நல்லா ஹீட் பண்ணிவிடுங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ வச்சுருக்கிற இந்த சிக்கன் பீசஸ் எல்லாம் நீங்கள் உங்களுக்கு சரியாக விழுந்துருச்சு அப்படின்னா திரும்பி ஒரு தடவை நல்லா கோட்டட் கொடுத்துருங்க. நல்லா ரோல் பண்ணிக்கோங்க இதை, நல்லா டிப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மேலெல்லாம் போட்டுக்கோங்க. எடுத்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா குக் பண்ணுங்கள். ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம், அப்போ தான் நல்லா குக் ஆகும் உங்களுக்கு. சின்ன சின்ன பீஸா இருந்ததுன்னா பசங்க கொஞ்சம் கிறிஸ்பியாக விரும்பி சாப்பிடுவாங்க, சில பேர் பெரிய பீஸா சாப்பிடுவாங்க. உங்களுக்கு எந்த மாதிரி டேஸ்ட் பிடிக்குதோ அதுக்கேற்ற மாதிரி பாருங்கள். எங்கள் பசங்கள்லாம் ரொம்ப சின்ன சின்னதாக கிறிஸ்பியாக வேணும் அப்படின்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி சின்னதாகவும் போட்டிருக்கேன். இப்போ எல்லாத்தையும் போட்டாச்சு. ஒரு 2 மினிட்ஸ் கழிச்சு திருப்பி போடுங்க, மூடி வச்சுக்கலாம். அப்போதான் உங்களுக்கு நல்லா குக் ஆகும். இப்போ எடுத்து பார்க்குறோம். நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சுங்க. உங்களுக்கு சிக்கன் ஃப்ரை சூப்பராக உங்களுக்கு இப்போ ரெடி ஆகிடுச்சு. ஒரு பிளேட்டில் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா டேஸ்டான சிக்கன் ஃப்ரை உங்களுக்கு ரெடி ஆகிடும். எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி ஒரு டிஷ்யூவில் பேப்பரில் நீங்கள் எடுத்து வச்சுட்டிங்கன்னா ஆயிலெலாம் எக்ஸஸ் ஆயிலெலாம் அதில் எடுத்துக்கும். கலர் பாருங்கள், சூப்பரான கலருங்க. டேஸ்டாகவும் இருக்கும், நல்லா இருக்கும், நல்ல டேஸ்ட்டு. கேஎஃப்சி ஸ்டைலில் அதே மாதிரி உங்களுக்கு செஞ்சாச்சு. சூப்பரான சிக்கன் ஃப்ரை ரெடி. என் பசங்களுக்கெல்லாம் சின்ன சின்ன சிக்கன் தாங்க ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். என்னோட இது ஃபேஸ்புக்கிலலாம் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன், நீங்கள் அதில் குள்ளே பார்க்கலாம். தேங்க்யூ வெரி மச். நன்றி, வணக்கம், பபாய்.